ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷல் டாட் காம். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கொடியத்தை வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் திருவிழா. ஸோ இன்றைக்கு தான் எங்களோட சவரியல் ஃபீஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th இல்லை, நான் சொல்லியிருப்பேன். 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 11 திருவிழா கொண்டாடுவோம். ஸோ இது வந்து 11th திருவிழா. ஸோ திருவிழா முடிஞ்சிருச்சு, சிறப்பாக முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ஷாப்பிங். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா கடையில் தான் போய் வந்து என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ இது இந்த வீடியோ போட மூலமாக எனக்கு நிறைய மெமரபுளாக இருக்கும், நம்ம இங்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ எனக்கு வந்து மொதல் தடவை பப்ளிக்கில் போய் நான் வீடியோ எடுத்து போட போகிறேன். ஸோ வந்து நல்லா எடுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு வ்ளாகாகவே நம்ம எடுத்துப்போம். ஸோ நான் என்னெல்லாம் வாங்குறேன், என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்ன பார்க்க போகிறீங்க, வாங்க சேர்ந்தே பார்க்கலாம். கீப் வாட்சிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னா, இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா. அது வந்து ப்ளூ அண்ட் லைன் போட்ட இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப கிராண்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ அதனால் இதுவும் என்னோடய இது வந்து ட்ராக் ஃபேண்டு. நான் வந்து ஒரு 5 செட்டாக மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஏற்கனவே ஒரு தடவை போட்டுட்டேன், இன்னொரு தடவை ரெண்டாவது தடவை போடுறேன் இது. ஸோ இதுவும் இது தான் போட்டுட்டேன். நான் போட்டுட்டு வந்து காணிக்கிறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது, நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டாச்சு, எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் விசக்கிற மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்னெல்லாம் நம்ம பண்ணலான்னு ஆர்வத்தோடு நானும் இருக்கேன், நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கேன். ஸோ என்னெல்லாம் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, கொஞ்சம் விசக்குது. அதே மாதிரி இதுவும் ரொம்ப விசத்துருச்சு பாருங்கள். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்பவே விசக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முன்னாடி காலைல சப்பரத்துக்கும் இதே போட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் விசக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு, நம்ம ஷாப்பிங் போகிறோம். ஸோ செப்பல்லாம் போட்டுட்டு அதையும் உங்கள்கிட்ட காணிக்கலாம்னு சொல்லி செப்பல்லாம் போட்டுட்டு படியிலேருந்து இறங்கியாச்சு. வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிலாம் போகிறோம் அதெல்லாம் காணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இறங்கியாச்சு. இது வந்து day 1, day 2 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது day 2லாம் இருக்குது நம்ம போகிறோன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டம், ரொம்ப கூட்டம், போகவே முடியல. சரி நாளைக்கே போயிருக்கலாமோ நினச்சோம். சரி நாளைக்கெல்லாம் பைக்கெலாம் வந்துடும், இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ விட்ருப்பாங்க. பாருங்கள் முட்டாய் கடை, எனக்குலாம் அதில் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா வாங்கி தரல, ஏன்னா வந்து எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்வீட் சாப்பிட்டாலே வந்துடும். வேறு ரோசஸ் பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், அவ்வளோ கூட்டம், ரோடே அப்படி நிறைஞ்சிரும். ஸோ பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து த்ரோட் ப்ராப்ளம் இருக்கனால இது சாப்பிடக்கூடாது. ஸோ எனக்கு வந்து இந்த தேன் குழல்னு சொல்லுவாங்க, கருப்பட்டி தேன் குழலும் சூப்பராகவே இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் நாகர்கோயிலெலாம் வந்தீங்கன்னா எல்லாருமே எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கரும்பு, எனக்கு கரும்புலாம் சாப்பிடும். இங்கே பாருங்கள் எங்கள் ஊர்லேயும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்குது. ஸோ சூசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் வேணும்னே சொல்லிட்டு இருந்தா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிகார்ன் இருக்குது தெரியுமா, அது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த பேக்கை பார்த்துட்டு இருந்தேன், அது சூப்பராக இருந்தது. ரெண்டாவது இந்த எனக்கு இந்த ஜூட் பேக் இது வாங்க சூசன் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் வந்து வாங்கவே இல்லை. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த ராட்டனெல்லாம் எங்கள் ஊரில் போட்டிருக்காங்க. ராட்டனும் இந்த போட்டில் சுற்றுற மாதிரி இருக்கும்ல, அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங் எனக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் இதில் போனோம், நீங்கள் அவ்வளோ பார்ப்பீங்கள, நாங்களும் இதுலேயும் போனோம், சூப்பராகவே இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் இதில் போனோன்னா இந்த கப்பல் மாதிரி இருக்குல்ல, அதில் தான் போனோம். இதோட பேர் எனக்கு தெரியல. ஸோ பாருங்கள் நானும் எங்கள் அக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா, அந்த அக்காவும் என் கூட ஃப்ரெண்டு தான். ஸோ நானும் அந்த அக்காவை மட்டும் போனோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் பே பண்ணுறாங்க, இது ரொம்பவே ஒர்த்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்துச்சு. நான் வந்து கன்னியாகுமரிலாம் போகும்போது எனக்கு கொஞ்ச நேரம் தான். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் போகிறேன், எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா இந்த சைட்டில் உட்காரதான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் வந்து இதில் உட்காந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒழுங்காக வீடியோ அந்த என்னோடய கிளாரிட்டி இருக்காது, நான் உட்காந்துட்டேன். எனக்கு பயம்னா அவ்வளோ பயம். இங்கே பாருங்கள் இந்த அங்கிள் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க, அதனால் அவங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம், ஏன்னா என்னை வந்து நான் வந்து இந்த அட்வென்ச்சராக இருக்கிறதுல தான் ரொம்ப போவேன். ஆனால் வந்து நான் இவ்வளோ தூரம் சுற்றுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அவ்வளோ அப்படி சுற்றிட்டாங்க பாருங்கள். நான் ஆள் வந்து பாருங்கள் கண்ணை வந்து திறக்கவே இல்லை, இல்லை திறக்க அட்வென்ச்சர் எனக்கு பிடிச்சிருந்தாங்க பாருங்க. நான் மெதுவா கையடி உதறிட்டே வரேன். சோ இங்க பாத்தீங்கன்னா
பாருங்கள் சூசனை பாருங்கள், சூசனுக்கு வந்து இந்த ட்ரெயினில் போகணும் ரொம்ப ஆசை, அது பக்கத்துலே தான் இருந்துச்சு. சரி, அவளும் எங்கள் அங்கே அத்தையும் உட்காந்து அவங்க கூட அவள் கூட போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருந்து, ஒரு ஆள் கூட ஒரு ஆளுக்கு 80 ரூபீஸ், கொஞ்சம் வயசு ஏஜாக இருந்துச்சுன்னா அவங்க கூட யாராவது உட்காரனாலும் உட்காந்துக்கலாம். அவள் கொஞ்சம் பயந்தா, ஏன்னா இது இந்த வரைக்கும் இதெல்லாம் போனதே இல்லவா. ஸோ அதனால் எங்கள் அத்தையும் சேர்த்து ரொம்ப ஒரு ஆளுக்கு 80 ரூபீஸ், மொத்தம் 160 ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்த்து தான், ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்க ஆசைப்படும் போது எல்லாமே கொடுக்க வேண்டியது தானே. ஸோ ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இது வரைக்கும் போட்டதில்லை திருவிழாக்கெலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெயினும் பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் லைட்டாக ஒரு ஆசை இருந்துச்சு போகலாம் தான், ஏன்னா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இப்போ எதாவது கிள்ள அடிப்பாங்கன்னு நினச்சிட்டு அப்படி விட்டுட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. நான்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி சான்ஸ்லாம் சின்ன பிள்ளை நான் போனதே இல்லை, போயிருக்கேன் ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். நான் நல்லாவே ஞாபகமே இல்லை. சூசனை பாருங்கள் எப்படி இருக்கா, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அவளுக்கு. நீங்கள் ஃபேஸை பார்த்துருப்பீங்க, கடைசி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குல்ல, அதில் தான் உட்காந்துருந்தான். ஸோ அடுத்து என்னெல்லாம் பண்ணுறோன்னு காணிக்கலாம். இதில் அவள் சுற்றுனா வேறு என்னெல்லாம் பண்ண காணிக்கிறேன். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து குளிக்கி சர்பத் குடிக்கிறேன். நான் இது வரைக்கும் குடித்ததே இல்லை, ரொம்ப நாள்லாம் இல்லை, குளித்ததே இல்லை. அந்த அக்காவும் சூசனும் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் சூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் பிளாக் கரண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் எங்கே போனாலும் பிளாக் கரண்ட் பட்டர் ஸ்காட்ச் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அந்த அண்ணன் அடிக்கிற சவுண்டை சூசன் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருந்தா. அந்த அண்ணன் அடிக்க பாருங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஐஸ் அந்த அக்காவுக்கு, அதுக்கப்புறம் சூசனுக்கு வந்து ஐஸ் இல்லாதது சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு பிளாக் கரண்ட்டு, அவங்க அடிக்கிற சவுண்டை நீங்களே கேளுங்க. பார்த்திங்கன்னா நான் குழு குழுன்னு இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. சூப்பராக குழு குழுன்னு இருந்துச்சு. வாயில் ஒரு சிப் தான் வச்சுருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. காரம் ஸ்வீட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செயின் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானிபுரி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கினோம்னா ஒரு செயின், ஒரு கொரியன் ப்ரேஸ்லெட், அதுக்கு ஒரு சீப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு, ஸ்லைமு, அண்ட் திஸ் கிச்சன் செட் எல்லாமே கொஞ்சம் ஆச்சு. ஸோ இது சூசன் கிச்சன் செட் வச்சு விளாட ஆரம்பிச்சுட்டா, அவளுக்கு எப்போவே இந்த ஒரு கிச்சன் செட் வாங்கி கொடுத்தா போதும், அவசாண்ட் ஆகிட்டா. இனிமே இன்னைக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறேன், டே 2 ஷாப்பிங் தான். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் பிளானிங்லாம் இல்லை, ஏன்னா நான் ஒன்றுமே வாங்கலை. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து செப்பல்லாம் போட்டுட்டு, என்னடா ஒரே ஒரே காணிக்கிறேன் பார்க்காதீங்க, செப்பல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா இந்த தடவை ரோட்டில் பைக்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நடந்து வந்துட்டேன், அட வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன, இன்றைக்கி கோயில் போயிட்டு போகலாம், ஏன்னா கோயிலே வரல, திருவிழாக்கு அப்புறம் வரவே இல்லை. கோயிலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு சவரியாரை பார்த்தாச்சு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஓடி வந்தோம், ஃப்ரண்ட் சைடு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள் லைட்டிங்ஸ்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துருவாங்க. சரி, எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் கடைக்குள்ளே போனோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த கூடை எல்லாமே போனோம். 10 ரூபீஸ்னால் 2-3 பொருள் கூட்டமாக இருந்ததுனால எங்களால் வாங்கவே முடியல, ஏன்னா பைக்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் 2 கப்பு பார்த்துக்கோங்க, 2 கப்பு. இது வந்து 10 ரூபீஸ். இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப குவாலிட்டியானது, 30 ரூபீஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த சைடில் இருக்கிறது வந்து 10 ரூபா. ஸோ அடுத்து இது வந்து இதுவும் 10 ரூபா, நான் இப்போ காணிக்கிற 10 ரூபா. இது ரெண்டு, இந்த ப்ளூவும் இந்த பிங்க்கும் வந்து 30 ரூபா. இது வந்து 60 ரூபீஸ். இது எனக்கு வாங்கினேன், ஏன்னா கரண்ட் போச்சுன்னா அவ்வளோ விசக்கும் எனக்கு. ஸோ இந்த ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கினோம். வர பானிபூரி மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு, அம்மா கிளிப்பு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காப்பும் ஐம்பொன் மோதிரம் சொல்லுவாங்களா, அது 80 ரூபீஸ். இது வந்து 80 ரூபீஸ், ரெண்டுமே 80 ரூபீஸ். வந்து ரொம்ப குவாலிட்டியானது. ஸோ இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா 30. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அதுக்கப்புறம் பாப்கார்ன் வாங்கணும், திருப்பி ஒரு சூசுக்கு ஒரு கிச்சன் செட். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, ஓகே அவள் வந்து கொஞ்சம் விளையாடுவாளே சொல்லிட்டு அவளுக்கு இன்னொரு கிச்சன் செட் வாங்கி கொடுத்தோம். இதான் எங்களோட இதான் வாங்கணும். லைக் பண்ணுங்க, நாங்கள் என்ஜாய் பண்ணியாச்சு. இதே மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னா கமலில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ வந்து என்னன்னா இவங்க 2 நாள் போகிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா வந்து ஃபாரினர் இருக்காங்க, நானும் அம்மா பாப்பா. ஸோ இந்த தடவை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்பா இல்லைன்னு. ஆனால் வந்து இந்த ரைட்லாம் போனதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியானது, எங்கள் அப்பா இல்லாத நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியான மாதிரி இருந்துச்சு. எனக்கு எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். என்னோட பொறுத்த வரைக்கும் நான் சூசன் கொஞ்சம் வாங்கினா, நானும் கொஞ்சம் வந்து எங்கள் அம்மாவும் கொஞ்சம் வாங்கினாங்க, அவ்வளோதான். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியாச்சு இந்த திருவிழாவை. அடுத்த திருவிழா எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இன்னும் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாய்.